This book is a tribute by A.R. Rahman to many known and unknown singers who have influenced his music in some way. It is also a heartwarming tribute by the singers to the great man who gave them the opportunity to work with him, get exposed to his unique, compassionate and very touching style of working, and who helped them realize their potential, which they often did not know they possessed. The superb photographs by well-known photographer T. Selvakumar makes this book a visual delight. The foreword is written by Dr. A.R. Rahman. All pictures are taken by Mr. T. Selvakumar. I would like to invite Mr. Selvakumar to say a few words on the book. பேர் செல்வகுமார். மதுரையில இருந்து வந்திருக்கேன். மதுரையில நான் மியூசிஷியனா சென்னைக்கு வந்தேன். சென்னையில வந்து கிட்டார் வாசிக்க கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அப்பதான் ரமன் சார் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆடியோ மீடியான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வீடியோ எடிட்டிங் ஆடியோ ரெக்கார்டிங்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சு இந்த இன்ஸ்டியூட் வந்து இப்போ இப்போயும் நடத்திருக்கேன்னா நான் வந்து இது பண்ணியிருக்கப்போ சைட் பை சைடு ஆப்பிள் டீலர்ஷிப் எனக்கு இருந்தது. சாருக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன். அது மூலமாக அவர் ரொம்ப பழக்கம். நான் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து சார் வந்து கேஎம் கன்சர்வேட்டரின்ற மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து நான் சிஇஓவாக ஒரு 2 வருஷம் அவரோட பணியாற்றினேன். அவரோட ஸ்கூலில் நான் சிஇஓவாக இருந்தேன். அப்போ தான் ரொம்ப பழக்கமாச்சு. ஃபோட்டோகிராஃபி எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது. நான் அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுத்துருப்பேன். நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரஹ்மான் சார் காட்டுவேன். ஸோ ஒரு தடவை வந்து ஒரு ஃபாரின் மேகசின் கவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ வந்து அவருக்கு எடுத்து கொடுத்தேன் அந்த ஃபோட்டோ. அது ஃபாலோட் பை தேட் ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட் இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அதில் ஒரு ஷூட் வந்து ரொம்ப நல்லா அவருக்கே பிடிச்சது. ஒரு கேலண்டர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேலண்டர் பண்ணோம் சாருக்கு 2010. அந்த கேலண்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்டட் வாண்டிங் டு டூ இட் ப்ரொஃபஷனலி. ஸோ ஐ ஸ்டார்டட் இம்ப்ரூவிங் லாட் ஆன் தேட் சைட் ஆஃப் இட். அப்போ வந்து இந்த புக்கு பற்றி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. சார்கிட்ட கேட்டேன், சாரும் ஒரு மெமரபிளியா மாதிரி இருக்கும், எல்லா பழைய சிங்கர் அவர் இது ஒன்று சிங்கர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ அந்த புக்கு வந்து 4 வருஷமா நான் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்து அது லான்ச் பண்ணுறதுக்கு சார் கையால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அதுதான் அந்த புக்கோட கதை. Like to request Dr. A.R. Rahman to address the gallery. இந்தியன் சினிமான்னு பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங் உலகத்தில் வேற எங்கேயுமே பிளேபேக் சிங் அவ்வளோ கிடையாது. எல்லாமே அந்த ஆக்டர்ஸை பாடுவாங்க. நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற திரைப்படத்துக்கு வந்து பிளேபேக் சிங் ஒரு ரைட்ஹேண்ட் சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராடனரி ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. அவங்களாம் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் செல்வா ஃபார் திஸ். அண்ட் ஆல் தி சிங்கர்ஸ் எல்லா பாடல்களும் ஸ்டார்டிங் ஃபிக்ஸ் நம்ம my biggest inspiration on that. The singers for paadal ke evlo personality tharanga and the paadale maathiranga avanga own song maathiranga avanga paadala paadumbodhu adala in the book it's a humble tribute to young people and older people. சின்னவங்க பெரியவங்க எல்லாமே இருக்கும். We have a big copy of the book which is going to be launched and released by Dr. A.R. Rahman.